Welcome to my channel. நீங்க நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் பண்ணனா வாங்க சமைக்கலாம். நம்ம இப்ப கேரட் அல்வா பண்ண போறோம். நான் கேரட் நல்லா ஒரு அரை கிலோ வாங்கி நல்லா துருவி நைஸா துருவி வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் முந்திரி வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் ப்ளைன் கோவா ஸ்வீட் இல்லாத கோவா வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் நெய் அரை கிலோ ஜீனி வச்சிருக்கேன். அரை கிலோ கேரட்டுக்கு அரை கிலோ ஜீனி 200 கிராம் பால் வச்சிருக்கேன். கொஞ்சம் வெளக்கப்புளி நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த முந்திரி வறுக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த முந்திரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு. இந்த நெய்யிலேயே நம்ம அந்த கேரட்டை வதக்கிக்கலாம். கேரட்டை ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நெய்யிலே வதக்கிக்கலாம். இப்போ வந்து கேரட்டில் நல்லா நெய் வாசம் நல்லாவே இறங்கிடும். நம்ம அந்த நெய் பூரா அந்த கேரட்டில் பார்க்க நல்லா அந்த கேரட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலேயே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஒரு 200 கிராம் மீக்காயில் சேர்த்துடலாம். இந்த பாலில் இந்த கேரட்டை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 200 கிராம் 200 மில்லி பால் ஊற்றணும். அந்த 200 மில்லி பாலையும் நல்லா உறிஞ்சி வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு இது. இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்பி நம்ம 200 எம்எல் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நான் காய்ச்சாத பால் தான் இதை போட்டேன். நீங்களும் காய்ச்சாத பால் போடலாம், இல்லை காய்ச்சின பால் இருக்கு எங்கள்கிட்ட அப்படின்னா கூட நீங்கள் காய்ச்சின பால் கூட போடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரை கிலோ சுகரை போட்டுடலாம். சுகர் மெல்ட் ஆகி மறுபடி கொஞ்சம் லிக்விட் ஆகும். சுகர் மெல்ட் ஆகும்போது இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். சுகர் போட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இப்போ இந்த நம்ம ப்ளைன் கோவாவையும் போட்டுடலாம். இப்போ முந்திரி வெப்பையும் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுருவோம். கேரட் அல்வா நமக்கு 30 ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சிருச்சுன்னா நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஆனால் இப்போ பார்க்கும்போது லூஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நினைச்சி ஒரு 5 மினிட்ஸில் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு திக்காக வந்துடுது. கேரட் அல்வா நல்லா அழகாக வந்திருக்கு. ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ரிச்சான ஒரு கேரட் அல்வா நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் சுகர் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சொட்டு லெமன் விட்டுக்கலாம். ஏன்னா ஜீனி வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு. இல்லைன்னா சுகர் வந்து டக்குன்னு இந்த பாகு சபாத்தில் சிவசிதமாக உறைஞ்சிக்கும். அதுக்காக நம்ம இந்த 2 சொட்டு லெமன் விட்டுரும். குறையாமல் அப்படியே இருக்கும் லூஸாகவே அந்த சுகர். அப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா
பதமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹீட் ஆறினதுக்கப்புறம் நம்ம பரிமாறும் போது அந்த திக்காக வந்துடுது நமக்கு. இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.